தமிழக ஆளுநரா ஆர் என் ரவி நியமனம் செய்யப்பட்ட நாள்ல தொடங்கி விடியா திமுக அரசு அவர் கூட மோதல் போக்கையே கடைபிடிச்சிட்டு இருந்தது. தமிழ் புத்தாண்டுல கூட ஆளுநர் கொடுத்த தேநீர் விருந்த திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் புறக்கணிச்சிருந்தாங்க. நீட் தேர்வு ரத்து தொடர்பான கோப்புகளை எல்லாம் குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைக்காததால தேநீர் விருந்த புறக்கணிச்சோன்னு ஒரு காரணத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஆனா இதெல்லாம் கொஞ்ச நாள் தான். கோபேக் மோடின்னு ட்ரெண்ட் பண்ணின திமுக வாங்க தலைவா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பணிஞ்சு குனிஞ்சு வரவேற்றதும் ஆளுநர் மாளிகைக்கே தேடி போய் ஆர் என் ரவியை சந்திச்சதும் எல்லாமே நடந்துச்சு. இப்ப எல்லாத்துக்கும் மேலா ஆளுநர் கொடுத்த சுதந்திர தின தேநீர் விருந்தலையும் போய் டீ குடிச்சிருக்காங்க. அதுவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய அமைச்சரவை படை பரிவாரங்களோட நேர்லயே போயிருக்காரு. அப்ப இனிமே அந்த நீட் தேர்வு ரத்து அப்படின்னு நாங்க கேட்கல ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க.